ஹாய் காய்ஸ், வெல்கம் வெல்கம் டு த ஃபீமேல் வாய்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்பைஸியான வெஜிடபிள் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது அரிசி. நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். தென் தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கையும் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டை சோம்பு, இஞ்சி அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயமே நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வந்து நீட்டை நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. கசகசா இதெல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரிசி வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அரிசியை வந்து கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் அந்த பட்டை கசகசா வச்சுருப்போம்ல, அதெல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு ஒரு கிண்டு கிண்டிக்கோங்க. நல்லா பார்த்து கிண்டுங்க, ரொம்ப கருகிடக்கூடாது. கிண்டினதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி போட்டுக்கோங்க. தென் வெங்காயம், வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுன்னா ஒரு ஒயிட் கலர் மாதிரி தெரியும் உங்களுக்கே. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி எல்லாம் எடுத்து போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருந்த உருளைக்கிழங்கு அந்த இதெல்லாம் போட்டுக்கோங்க. பட்டாணி போடணும்னு நினச்சா போட்டுக்கலாம். பட்டாணி ஆல்ரெடி ஊற வச்சு போடணும், அப்படியே போட முடியாது, ஊற வச்சு போட்டிருக்கணும். இப்போ லைட்டாக கொஞ்சமாக சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. மஞ்சள் வேணுங்கிறவங்க கொஞ்சமாக மஞ்சள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு மஞ்சள் ஸ்மெல் பிடிக்காது, அதனால் ஆட் பண்ண மாட்டாங்க. பிரியாணி பவுடர் கூட ஒவ்வொருத்தவங்க யூஸ் பண்ணுவாங்க, அது கூட யூஸ் பண்ணலாம். முஸ்லீமோட பிரியாணி மாதிரி ஸ்மெல்லாக இருக்கும் உங்களுக்கு. லைட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அதெல்லாம் வேகிற மாதிரி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு கொதி கொதிச்சிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி எடுத்து போட்டுடலாம். அரிசி எடுத்து போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுருங்க. இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இது பாஸ்மதி அரிசினால ஒரு விசிலேயே போதும். இங்கே அடிப்பிடிக்கல, எதுவுமே செய்யலை, நல்லா வந்திருக்கு பாருங்கள். வித விதையாக நல்லாயிருக்கு, பார்க்கவே நம்மளுக்கு ரொம்ப சாப்பிடணும் போல இருக்குல்ல. கைஸ், நீங்களும் இந்த வெஜிடபிள் பிரியாணி ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு